ஸோ கைஸ் வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. நான் தான் உங்கள் வேண்டர் வித்ரி கிரேமின். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து ஒரு டூ டேஸ் அப்புறம் இந்த வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன காரணமாக போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, டியூப் 200 குளத்தூரில் வந்து என் ஃப்ரெண்டை ஒருத்தர் எடுக்க போகிறேன். அதுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் நாங்கள் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் அண்ணா நகருக்கு போனோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டா 350 லான்ச் பண்ணாங்களே அதை பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று விழுந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அந்த மெட்டா 350 ரிவ்யூ வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன காரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா போய் ஏஜிஸ் ரூம் போயிட்டு சொன்னல வண்டி டியூப் டெலிவரி இன்றைக்கி தான் டெலிவரி எடுக்கிறோம். அவன் தான் ஓனர் கிஷோர். இவர் வந்து இந்த என்ன சொல்கிற ஓனர். ஓகேவா, இப்போ தான் வண்டி டெலிவரி எடுத்து வரோம். இது ஒரு வண்டி, என் வண்டி, மொத்தம் மூணு வண்டி. ஸோ கைஸ் நாங்கள் குளத்தூர் கேடிஎம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம், டியூப் 350 அட்வென்ச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க கலாச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப மோசமாக ஓட்டும்னு சொல்லிட்டு சும்மா. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி டெஸ்ட் பண்ணோம்னா அவங்க பின்னாடி வந்து ஷோரூம் வந்து ஒரு ஆள் உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருக்காங்க சொல்லலாம். வண்டியோட பிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 390 பவர் இல்லைனாலும் பவர் இருக்குது. நம்ம டியூப் 390 ஆர்ஜி 390 பவர் இல்லைனாலும் பவர் இருக்குது. நல்லாவே ஒரு 120 க்ரூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன் அந்த ரோட்லேயே. அதுக்கப்புறம் இந்த ஜோகாஸ் அடுத்து இந்த வண்டியோட குயிக் செட்டரை பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து பார்த்தா ரொம்ப ஹார்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன் கம்பேர்ட் டு சூப்பர் பைக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட் இருக்க பைக்குக்கு இவங்க மட்டும் தான் குயிக் செட்டர் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறாங்க. அது வந்து தேவையில்லாத இந்த வண்டிக்கு. ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து டியூப் 390 அண்ட் டியூப் 390 அட்வென்ச்சர் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னு தெரியல, நம்மளுக்கு கொடுத்துட்டு நல்ல ஃபியூச்சர் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டிஸ்பிளேவாக இருக்கும், டிஎஃப்டி டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அந்த விண்ட்ஷீல்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்க்கே பண்ணுன்னு நான் சொல்லுவேன். ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப வைடாக இருக்கலாம், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்டு ரொம்பவே நார்மலாக இருக்குது. ஒரு நார்மலில் உட்காந்து எப்படி எனக்கு ஹைட் இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, மைலேஜ்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 25-30 நம்ம ஹைவேல எப்படி க்ரூஸ் பண்ண போகிறீங்க. நம்ம இப்போ சொல்கிறேன், எல்லா வேலையும் சொல்கிற மாதிரி தான் கம்பெனியில் அஷூர் பண்ணுறது 25-30 பண்ணுறாங்க. நம்ம ஓட்டரை பொறுத்தாங்க மைலேஜ் எத்தனை தடவை சொன்னாலும் சரி தான். சரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த கீழே டேட் ஓடுது என்னன்னா 2019 காமிக்கு பார்க்காதீங்க. எஸ்டே கம்பெனி எடுத்ததுனால டேட் கொஞ்சம் தப்பாக காமிக்குது. அது ஒன்று நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டயர்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து. ஓகே, இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 373 CC வருது. நம்மளுக்கு வந்து 42.3 BHP வித் 37.9 NM டார்க்கோட வருது இந்த வண்டி. சிங்கிள் சிலிண்டர் வண்டி தான் எல்லாம் தெரிஞ்சதா உங்களுக்கு. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.5 liters வருது. எனக்கு தெரிஞ்சு இது லாங் டிரைவுக்கான நல்ல வண்டி தான். அந்த ஃபியூல் கெப்பாசிட்டி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. யூஎஸ்பின்னு சொல்ல முடியாது, அந்த காரில் வந்து தெரியுமா அந்த மாதிரி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா WP அப்பக்செல்ல இருந்து ஒரு மாடல் சஸ்பென். அது வந்து பார்த்தா ஆஃப் ரோடிங்காக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கிற சஸ்பென்ஷனு. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 19-inch வீல் வருது வித் பார்த்தீங்கன்னா 100x90 அந்த டயர் சைஸோடு வருது. பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்ஸில் தான் கொடுக்குறாங்க, ஆனால் இப்போ வந்து MRF மாற்றிட்டாங்க. ஏன்னு தெரியல, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக மாற்றிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து WP-யோட அப்பெக்ஸ், அதுவும் அப்பெக்ஸ் தான், மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 130x80 அது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டயர்ஸ் மாதிரி தான் நமக்கு இருக்கும். அது மெட்ஸில் இருந்தால் வருது, ஆனால் இப்போ வந்து MRF-க்கு மாற்றிட்டாங்க. அது ஏன் தெரியல, இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டுருக்க போல என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அதே பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 330 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சுவிட்சபிள் ஏபிஎஸ் ஓட கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பிரேக்கிங் பொறுத்துக்கு நல்லா தான் இருக்குது. லிவர்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. சுவிட்சஸாக இருக்கட்டும், லிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள், 5 level ஆஃப் அட்ஜஸ்டபிள் லிவர் நம்மளுக்கு வந்து ஒரு மீன்ஸ் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அப்படியே நம்ம வந்தோம்னா இங்கே டிஎஃப் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா டிஎஃப் டிஸ்பிளே நிறைய இருக்குன்னு சொல்லலாம். எல்லாமே தெரிஞ்சதான், ட்ரிப்பாக இருக்கட்டும், ஃபியூல் ரேஞ்சாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மற்ற இண்டிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், இன்ஜின் செக்லேட்டு, லோ ஃபியூல் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நார்மலில் இருக்க மாதிரி தான். அதுக்கப்புறம் மேலே டிஎஃப் டிஸ்பிளேக்கு மேலே ஒரு மவுண்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பட்டையா, அது வந்து பார்த்தீங்கன்னா GPS மவுண்டிங்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த இடத்துல வந்து மொபைல் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த வண்டியோட ஆண்ட்ராய்டு ப்ளேஸ் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 2,03,000 வருது. ஆண்ட்ராய்டு ப்ளேஸ் வரும் எக்ஷோரூம் ப்ளேஸு. ஆண்ட்ராய்டு ப்ளேஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு 210 மேலே, ஒரு 210-215 வந்து நீங்கள் கரெக்டாக எவ்வளோன்னு தெரியல அவனுக்கு. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா குளத்தூர் கேடிஎம்மோட நம்பர் தரேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சிட்டி ரைடுக்கு, வண்டி ஹீட்டாக இருக்கட்டும், எதுவுமே எனக்கு வந்து தெரியல. காலு கிலோ வருஷம் லைட்டாக ஹீட் நம்மளுக்கு தெரியுது.
மற்றபடி இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குது, பிரேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ கேடிஎம்னாலே பிரேக்கிங் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சொல்லுங்க. அப்புறம் காய்ஸ் இந்த வண்டி பார்த்தா ரெண்டு கலரில் இருக்குது, ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் ரெண்டு கலர் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனாக இருக்குது. அப்புறம் பார்த்தா நவம்பர் கமிங் நவம்பரில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் 250 லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன இதுன்னு தெரில, அது லான்ச் பண்ணால் அது வந்து ரிவ்யூ நம்ம போடுவோம். அது வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங் நம்ம சேனலில். அதுவும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அது வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு வண்டி. இந்த டியூக் 390 அட்வென்ச்சர் நீங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வண்டி நம்பி எடுக்கலாம். மைலேஜ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்கிறேன், ஓட்டுறது பொறுத்தாங்க கைஸ். ஒரு 90-100 மீட்டர் பண்ணால் கன்ஃபார்ம் 20-25 ப்ளஸ் வரும் உங்களுக்கு கன்ஃபார்ம் மைலேஜ். சிட்டி ரைடுக்கும் நல்லாவே இருக்குது இந்த வண்டி. ஹைட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 170 மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த ஹைட் கரெக்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃபீட்டு கொஞ்சம் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் இல்லை. சீட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மற்றபடி வண்டியோட பிரேக் படலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆஃப் ரோடிங் ஏற்ற மாதிரி ஷூ கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் மட்டும் எனக்கு கொஞ்சம் இந்த வண்டியில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா பார்த்துட்டு கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது. முக்கியமான சொல்ல மாட்டேங்க, இந்த வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அது ஒரு கார்னரிங் ஏபிஎஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான் சொல்லுவேன், இந்த காஸ்ட்டுக்கு இந்த வண்டியில் எல்லாமே இருக்குது, நீங்கள் நம்பிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வண்டி வந்து எது காம்படிஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஹிமாலயன் 310 இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் 310 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வண்டி ஒரு காம்படிஷனாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவரே முடிச்சிட்டேன், ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மைக் செட்டப் எதுவுமே அது காரணத்தால் ரொம்ப வின்னாய்ஸாக இருக்குது. இதிலே கொஞ்சம் நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன், நல்லா இருக்கலன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ வந்து அந்த ராயல் என்ஃபீல்ட் சொன்னால அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது என்னன்னு வந்து அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, அப்படியே அதை ஆல்லையும் போட்டுருங்க. உங்களுக்கு எதாவது பேசணும்னு தோணுச்சுனா வந்து இன்ஸ்டாகிராமில் கன்ஃபார்ம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன், நம்ம சேனலுக்கு கூடி சீக்கிரம் ஒரு கோபுரம் வாங்கணும் கைஸ். எத்தனை நாளைக்கு தான் எப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறது, சீக்கிரம் வாங்கி நம்ம வந்து வெறித்தனம் பண்ணுறோம் கோபுரம் வாங்கிட்டு. அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு என்னோட கேளமாக பண்ணுறீங்கன்னு யோசிக்காதீங்க, வேறு வழியில் தான் நான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வண்டி நீங்கள் எடுக்கிறதா கன்ஃபார்ம் எடுக்கலாம். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா தம்ஸ்அப் தான் கொடுப்பேன் இந்த வண்டிக்கு. ஆ, மறக்காமல் அந்த தம்ஸ்அப் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ரைட் ஹார்ட். அடுத்த வீடியோ சந்திப்போம், பாய்.